பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக மீண்டும் உங்களை வரவேற்கின்றேன். அறுசுவை அரசு திரு நடராஜன் அவர்களோடு தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த துறைக்குள் தலைமுறை தலைமுறையாக அவங்க குடும்பம் இருந்துகிட்ருக்கு. அவருடைய வாரிசுகளும் இந்த துறைக்குள்ளே தான் இருக்கிறாங்க. இவர் இவருடைய முன்னோர்கள்ட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டாங்க, இவர் தன்னுடைய அனுபவத்தை தன்னுடைய வாரிசுகளுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்கிறார், இந்த துறையின் மூலமாக பேசலாம். ஐயா, உங்கள் அம்மா வழியிலும் சரி அப்பா வழியிலும் சரி எல்லாருமே தொடர்ந்து சமையல் துறையில் தான் இருக்காங்க. நான் வந்து 16வது தலைமுறை சமைக்கிறேன். எங்கள் அப்பா எட்டு, எங்கள் தாத்தா 8, 8, 16 பேர், 8 பேரும் இதே சமையல் வேலை தான். எங்கள் அம்மா வழியும் இதான் சமையல், என் சம்சார தொழிலையும் சமையக்கார தான். எல்லோரும் எங்கள் இதில் குடும்பத்தில் எல்லோரும் சமையக்காரன். நானும் என் குழந்தைகளை என் மூணு பையன்களையும் சமையலுக்கே குமார் கணேஷ் ஸ்ரீதருங்கிற மூணு பேரையும் சமையலில் ஈடுபட்டு வச்சுருக்கேன். என் பொண்களை 5 பேரை வேறு இடத்துல கொடுத்து கூட அவள் கணவர்கள் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்லி இப்போ அவளையும் கொண்டு என்னோட சேர்த்துட்டுருக்கேன். அந்த 5 பொண்ணு கொண்டு என்னோட சேர்த்து இப்போ 5, 3, 8 பேர் எனக்கு மென் பவர் இருக்குது, சொந்த மென் பவர். இது யாருக்குமே நீங்கள் வந்து ஃபீஸ் போயிடுமோ ஏதாவது இதாகிடுமோ அப்படின்னு அதெல்லாம் ஒன்று ரெகுலேட்டர்கள் ஒன்றும் வேண்டாம். என் பொண்களை இதில் சேர்த்துருக்கேன். குடும்ப சமையல் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பாணி இதை நான் உண்டு பண்ணியிருக்கேன். என்னை விட இன்னும் சொல்ல போனால் சிரிப்பாக கூட சொல்கிறேன், சிலதெல்லாம் நான் வந்து என் பிள்ளைகள்ட்டே கற்றுக்கிட்டு இருக்கேன். என்ன பாதிக்கிறது, பேர் வைக்கிறது, என்ன பேர், என்ன சொல்லு, சும்மா இருக்கப்பா நாங்கள் எதாவது சொல்லுவோம் அப்படின்னு அவள் சிலையடையாக சொல்லியிருக்கேன். பெரியவன் இதை விட நன்னாவே சொல்லியே கொடுப்போம், அந்த மாதிரி செஞ்சேன் அந்த மாதிரி செஞ்சேன். ஒரு கல்யாண வீட்டில் குடும்ப சமையல் வச்சு பார்க்கணும் அப்படின்னா 1000 பேர் 2000 பேர் சாப்பிட்ற இடத்துல என் குழந்தைகள் 5 பேரும் சார் புழிகிற மாதிரி புழிஞ்சிருக்கு. சமையல் துறை அப்படின்னு வந்து சொல்கிறப்ப உங்களுடைய சாதனை அப்படின்னாலே இந்த துறைக்கு ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க. அறுசுவை யார் அப்படின்னு உங்களை தான் கேட்க வேண்டியிருக்கு. அதுக்கு நீங்கள் தான் ஒரு அத்தாரிட்டியாகவே இருந்தீங்க. ஆனால் பொதுவாக வந்து நிறைய பெற்றோர்கள் நினைக்கிது வந்து நம்ம குழந்தைகள் வந்து வெவ்வேறு துறைகளில் போகட்டும், ஏன் இதுக்கே கஷ்டப்படணும். ஒரு டாக்டரே கூட நினைப்பார் பையன் வந்து இன்னொரு துறைக்கு போகணுன்னுலாம் நினைக்கிற சூழல்லாம். உங்கள் பிள்ளைகளை கூட இந்த துறைக்கு தான், ஏன்னா பெண் பிள்ளைகளெல்லாம் உங்கள் துறைக்கு கொண்டு வந்தீங்களே, என்ன காரணம்? இந்த அறுசுவைங்கிற பேர் வந்ததுக்கப்புறம் நான் அதை காப்பாற்றணும், அந்த பேரை காப்பாற்றணுங்கிறதுக்காக வேண்டிய ஒரே இதில் நம்ம வேற ஒருத்தர் போய் கொடுக்கறதுக்காண்ட நம்ம குழந்தைகளையே இதில் வச்சு நம்ம குடும்பத்தையே இதில் வச்சு அந்த அறுசுவை அறுசுவை அரசு அறுசுவை யார் அறுசுவை யார் அப்படின்னு கூப்பிட்டா ஒரு பெரிய கிரீடை வச்ச மாதிரி அறுசுவை யார் அப்படின்னு இருக்கேன்னா அவர் ஒரு கிரீடை வச்ச மாதிரி. அப்படி இருக்கும்போது இந்த தொழிலுக்கு நல்ல எனக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு ஒரு ஒரே எண்ணத்தில் என் வாரிசுகளை என் குழந்தைகளையே இதை தயார் பண்ணேன். தயார் பண்ணினேன்னுங்கிறத விட அவள் என்ன தயார் பண்ணான்னு சொன்னது கூட ஆச்சரியம் இல்லை. ஏன்னா இப்போ சில பேர் தொழிலை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் வார்த்தை, அது எப்படி தொழிலை காப்பாற்றணும் அப்படிங்கிறது அவள் அந்த ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு வீட்டு வேலைகளையும் அப்பா அதை சொல்லுவா, அப்பா அதை சொல்லுவா, அப்பா அதை பேசுவாள். அந்த மாதிரி குழந்தைகள் போய் அந்த தொழிலை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு எல்லாம் உங்களுக்காக தான் நான் கட்டப்படுறோம். கோபம் வந்தபோது ஒரே சொல்லு, எல்லாம் உங்களுக்காக தான் அப்படி நான் கட்டப்படுறோம், எனக்கு சாப்பாட்டுக்காக கட்டணும், அந்த தொழில் என் பேரை காப்பாற்றணுங்கிறதுக்காக வேண்டி அந்த அறுசுவை அரசுங்கிற பேரை காப்பாற்றுறதுக்கு என் குழந்தைகள் ரொம்ப கட்டப்பட்டு இருக்காங்க. அது வாஸ்தவம் தான், அது மறுக்கவே முடியாது. அந்த அறுசுவைங்கிற பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் போது என் பிள்ளைகள் தான் அங்கே இருக்கணும், அப்போ தான் அது சரியாக வரும். வேலைக்காரன் தான் சரியாக வராது, பிள்ளைகள் தான் அது பயிர்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த பேருக்கு நிற்கும். அதுக்காக தான் என் பிள்ளைகளையும் என் பொண்களையும் இதே லெவலில் அவளை திருப்பி 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 கொண்டு சேர்த்துருக்கிற காரணமே அதுதான். நீங்கள் வந்து ஒரு 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேருக்கு திருப்திகரமாக சாப்பாடு போட்டு மன நிறைவாக பண்ணியிருக்கீங்க. ஆனால் வந்து ஒருத்தரை நம்ம மறந்துடக்கூடாது, உங்களுக்கு உணவிட்டு உங்களை திருப்திகரமாக இவ்வளவு ஆளாக்கி உங்கள் மனைவியை மறந்து. என்னை ஆளாக்கி வந்து என் மனைவி தான். ராத்திரி 12 மணிக்கு வருவேன், உடனே எனக்கு வெத்த குழம்பு போட்டு அப்பளா சுட்டு போட்டு சாதம் போடுவோம். நான் என்ன பணம் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. அந்த பணத்தை வச்சுட்டு குழந்தைகளை காப்பாற்றி வளர்த்துருக்கா, நான் என்ன சொல்ல போகிறேங்கிறது தெரியாது. அந்த மாதிரிலாம் நான் என்ன செலவழிச்சே நான் அவளை கேட்கறது கிடையாது, அவரையும் இவ்வளோ குடுத்தியான்னு கேட்கறது கிடையாது. அந்த மாதிரி உங்கள் மனைவிகிட்ட உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்னங்க? பிடிச்ச சாப்பாடு உங்கள் மனைவி கையால் இது சாப்பிட்டா ரொம்ப திருப்தியாக இருக்கும். சாதாரண தொகையில் சாதனங்கிறது உண்டு, அதுதான் நான் போனால் அவசரமாக செய்தது தான், அதுதான் பண்ணி போடுவேன். கணவன் மனைவிங்கிற விட ரொம்ப அந்யோன்யமாக இருந்துட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நான் கொண்டு கொடுக்குறதோ தெரியாது, என் குழந்தைகளுக்கு தான் தெரியும். இது அப்பாட்ட சொல்லாத, எனக்கு தெரியாமையே இந்த 8 குழந்தைகளை வளர்ந்து 8 குழந்தைகளை கல்யாணம் ஆகி எல்லாம் தெரியாமையே, அது ஒரு பெரிய ரெக்கார்டு, அது யாராலையும் செய்ய முடியாது. ஒரு குடும்பம் ஒரு திருமணத்தில் வந்து மனைவிக்கு வந்து ஒரு கணவன் கொடுக்குற அதிகபட்ச பாராட்டு அப்படின்றது பாரதிதாசன் சொல்கிறது மாதிரி வயதான காலத்தில் அந்த மனைவியை நினச்சி அவளோட தியாகத்தை நினச்சி 2 சொட்டு கண்ணீர் விடுறான் பாருங்கள்.
அதுதான் பெரிய மகத்தான பாராட்டு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. இதில் நான் நிறைவாக உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து, நீங்களே வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறீங்க, இது வந்து ஒரு இளைஞர்கள் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கேட்குறேன். எந்த துறையிலும் ஒரு சின்ன சாதனை பண்ணிட்டாலே ஒரு கர்வம் வந்துடும், நான் இதை சாதிச்சிட்டேன், நான் இதை அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்படி உங்கள் வயசில், ஏன்னா எவ்வளவோ பேர் உங்களை பாராட்டியிருக்கிறாங்க, ஏதாவது ஒரு கர்வம் வந்திருக்கா? திருவனந்தபுரத்தில் ஆர்ஜிக்கு சொந்தக்காரத்து கல்யாணம், அவர் கூப்பிட்டார், கோபாலகிருஷ்ணன் நடராஜா நான் ரிசப்ஷன் வச்சுருக்கேன், நீ அதை வந்து உங்கள் கையால் சாம்பார் வச்சு இந்த கேபேஜ் கேரி பண்ணி கொடுத்துருந்தார். சரி, இது என்ன, அதான் கர்வம், இது என்ன பெரிய சாம்பார் ரசம் பொரியல் படுத்து கூப்பிட்றாங்க அப்படின்னு ஒரு கர்வத்தில் போனோம். இப்போ படுத்து தான் காலம்பாய் வந்து சாணம் பண்ணுவோம் அப்படின்னாங்க. சாணம் பண்ணிட்டு வந்தோம், கோயில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம், ஆற்றுல வந்தோம், சாப்பிட்டோம், காப்பி சாப்பிட்டோம். உடனே அவர் கூட, நடராஜன் போய்கொள், பாயசம் கூட்டுறானாக்கம் போகும் அப்படிங்க செருப்பு. என்னடா அது, சாயந்தரம் 6 மணிக்கு டின்னர், பாயசம் கூட்டுறான், இப்போ போய் கொள்கிறாரு, என்னடா அது அப்படின்னு என் மனசில் ஒரு கர்வம். சரி போய் பார்ப்போமே, உள்ளபடியே நான் போய் அங்கே நின்னேன். ஒரு வயசான பெரியவர், அந்த பெரிய உருளியில் பாயசம் கிளறிட்டே இருக்கார். 7:30 மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் அந்த பாயசம் கிளறிட்டே இருக்கார். நானும் நகரலை, ஒரு யூரியன் போக கூட நகரலை, அங்கேயே நின்றுருக்கேன். அந்த பாயசம் நிறைவு அடைஞ்சு அப்புறம் அவர் அந்த மேலேருந்து ஸ்டூலேருந்து கீழே இறங்கி குடிச்சுட்டு வந்து ஒரு துளசி எடுத்து அதில் போட்டு குருவாயூரப்பா அப்படின்னு சொல்லி அவர் நமஸ்காரம் பண்ணிவிட்டு, அப்புறம் குழந்தை பாயசம் கொண்டதை பார்த்தியோ அப்படின்னார். பாயத்தமாக கொஞ்சமாக எடுத்து கிட்ட கொண்டு கொடுத்தார், சாப்பிட்டேன். அப்படியே சாப்பிட்டுட்டு அவர் காலில் போய் விழுந்தேன். என்னுடைய கண் ரெண்டும் அவர் காலில் இருக்குது, அந்த கண்ணே அந்த ஜலம் அந்த காலை நினச்சிருக்கு. அன்னியோட என்னுடைய கர்வத்தை ஒழிச்சிட்டேன். இனிமேல் பட சமையலில் போய் கர்வம் வைக்கக்கூடாது, கர்வம் வச்சா நம்ம வாழ மாட்டோம் அப்படின்னு ஒரே தீர்மானம். அது கர்வம். நிறைய அனுபவம், ஒவ்வொரு துறைக்குள்ளும் இவ்வளவு அனுபவங்கள், இவ்வளவு மனிதர்கள், இவ்வளவு வந்து போராட்டங்கள் அப்படின்றப்போ, நீங்கள் சமைக்கிற ஒவ்வொரு சமையலும் நீங்கள் அதுக்குள்ளே அன்பை கலக்கிறீங்க, உங்கள் உயிரை கலக்கிறீங்க, உங்கள் உணர்வை கலந்து தான் சமைச்சு போடுறீங்க. ஆனால் இன்றைக்கி பார்க்குறேன் சார், நிறைய ஐட்டம், நிறைய விஷயங்கள் வந்து ஒரு கௌரவத்துக்காக அது அதை அப்படி சாப்பிட்டுட்டு எல்லாமே குப்பை தொட்டிக்கு தான் போகுது. இல்லை, அதை பார்க்குறப்போ உங்கள் மனசுக்கு எப்படி இருக்குது சார்? ஐட்டம் நம்ம போட வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வேலைக்காரன் இல்லை, நமக்கு தொழில் தெரியாது. அந்த 22 ஐட்டத்தில் ஒரே ஒரு ஐட்டம் பிடிச்ச நீங்கள் தான் வந்து சாப்பிட்டுருப்பீங்க. அதை அதில் உங்களுக்கு ஒரே ஒரு ஐட்டம் பிடிச்சிருக்கும், அதாவது காலிஃப்ளவர் கறி தான் பிடிச்சிருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பட்டா சமையல் சார், இவ்வளோ சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டது என்ன? ஒரே ஒரு அந்த மாதிரி ஒத்தத்தருக்கு ஒன்று வந்து பிடிக்கிறது இல்லையா? அதுக்காக அந்த 25 ஐட்டம் போடுறது வேறு ஒன்று. அந்த 25 ஐட்டம் போடணும்னா பிடிச்சமாக சாப்பிட்டுட்டோம், பிடிக்காத போட்டோம், அதை பற்றி நான் ஒன்று சொல்லேன். ஆனால் அவளுக்கு பிடிச்ச இலக்கு இருக்கா? மங்கா ஊருகானா மங்கா ஊருகா இருக்கா? எரிச்சங்கா ஊருகா நெரிச்சங்கா ஊருகா இருக்கா? பாயசானா எப்படி சாப்பிட்ற மாதிரி, கப்பலை சாப்பிட்ற மாதிரி இருக்கா, கயிறு அந்த மாதிரி நிறைய செஞ்சதுனால தான் அந்த பந்தி நிறைவேறி கிடைக்கிறது. கல்யாண வீட்டுக்காரங்களுக்கு அவன் வெளியில் போ சாப்பிட்டீங்களா, பட்டாசா சாப்பிட்டேன் சார், அரிசுவே இருக்கார், எங்களுக்கு என்ன அருமையான சாப்பாடு அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்காரர்களுக்கு ரொம்ப திருப்தி ஏற்படுது. நம்ம குழந்தைகளுக்கு நிறைய ஆசீர்வாதம் ஏற்படுத்தப்படுறது, அவருக்கும் ஒரு திருப்தி ஏற்படுது. இந்த நிறைவு அது தான், வேறு நிறைய இருந்தது, இந்த நிறைவு வர்றோம், நிறைவுங்கிற மனநிறைவு தான் வெளியில் வேறு நிறைவு. எப்படி உங்கள் சமையல் பலருக்கு வந்து நிறைவை தந்ததோ, 500,000 பேருக்கு நிறைவை தந்ததோ, அப்படி இந்த ஒரு நேர்காணலும் எங்களுக்கு ஒரு நிறைவை தந்தது. இந்த துறைக்குள் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா, இவ்வளவு அனுபவம் இருக்கிறதா, இந்த அனுபவங்களோடு தான் நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறீங்களா அப்படின்றப்போ, பேசும் தலைமை உங்களை சந்தித்தது ரொம்ப மனநிறைவான சந்திப்பாக இருந்தது. நன்றி சார், நன்றி. என்ன நேர்களை, இன்றைய பேசும் தலைமை அப்படின்றது நான் முன்பே சொன்னது மாதிரி பல வித்தியாசமான துறைகள் சார்ந்த மனிதர்களை நம்ம சந்திக்கிறோம், தமிழகமே கொண்டாட வேண்டிய மனிதர்களை சந்திக்கிறோம். அந்த மனிதர் என்பது தனி மனிதர் அல்ல, அவருக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது, அவருக்கு பின்னால் ஒரு போராட்டம் இருக்கிறது, அவருக்கு பின்னால் வாழ்க்கை பற்றிய தரிசனம் இருக்கிறது. அந்த தரிசனத்தை தான் ஒவ்வொரு வாரமும் பேசும் தலைமை உங்களுக்கு தந்துட்டுருக்கு. அடுத்த வாரம் எந்த துறை, எந்த வித்தியாசமான ஆளுமை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.